நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆளுநர் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, அதனால நம்ம முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும், சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது, ஆளுநருக்கே வந்து பாதுகாப்பு வழங்க முடியலனா சாதாரண மக்களுக்கு நீங்க எங்க பாதுகாப்பு வழங்குங்க? ஆளுநர் அவர்களுக்கே பாதுகாப்பு வழங்க முடியாத பொழுது உங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருந்தாங்களே, அந்த நம்பிக்கையை வந்து நீங்க இழந்து விட்டீர்கள். அதனால் ஆளுநர் இடத்துல மன்னிப்பு கேட்கணும், தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இது சும்மா விட போறது கிடையாது, நான் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுத போறேன். இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது, உடனடியாக அமித்ஷா அவர்கள் தலையிட வேண்டும் என்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். சோ உடனடியாக கடிதமும் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்று நம்ம பேச போறோம். அதோட இந்த பாட்டில் வீசினது, கொடி வீசினது, கற்கள் வீசினது தொடர்பாக காவல்துறையானது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அதையும் பார்க்க போறோம். அதைத் தொடர்ந்து ஆளுநர் அவர்களுடைய சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி விஸ்வேஸ் விஸ்வாசராய் அவர்கள் நம்முடைய டிஜிபி அவர்களுக்கு ஒரு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று பார்க்கலாம். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் தொடர்பாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்து என்ன என்பதும் பார்க்க போறோம். அதோட நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த ஆளுநர் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது இல்லையா, அந்த விஷயம் தொடர்பாக தன்னுடைய கருத்தாக சிலவற்றை பதிந்திருக்கிறார். ஆளுநருக்கு கருப்பொடி காட்டினார்கள், காவல்துறை தடுத்து நிறுத்தியது. உடனடியாக கையில் இருந்த கொடிகளையும் தண்ணீர் பாட்டிலையும் கற்களையும் ஆளுநருடைய கார் மீது வீசி எறிந்தார்கள். இங்க போய் விழுந்துச்சு பாருங்க செருப்பு அப்படின்னு வட்டமிட்டுலாம் காட்டினாங்க டிவி காரங்க. திடீர்னு காவல்துறையானது மறுப்பு தெரிவித்தது. மறுப்பு தெரிவித்த உடனே வந்து எல்லா டிவியும் காவல்துறை தந்த வீடியோ கிளிப்பை போட்டு, ஆஹா, ஆளுநர் கார் மீது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கொடியும் எந்த ஒரு செருப்பும் எந்த ஒரு கல்லும் எந்த ஒரு தண்ணீர் பாட்டிலும் விழல, ஆளுநர் கார் கடந்து சென்ற பிறகுதான் காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தியது. ஏன் தடுத்து நிறுத்தீங்க? நாங்கள் ஆளுநர் அவர்களுடைய கவனத்தை எங்களால் ஈர்க்க முடியலே அப்படின்னு அங்க இருக்கின்ற போராட்டக்காரர்கள் வந்து காவல்துறையிடம் சண்டையிட்டாங்க. அந்த மோதலுக்கு பிறகுதான் கையில் இருந்த கம்புகளையும் தண்ணீர் பாட்டிலும் கற்களையும் வீசி எறிந்தார்கள் அப்படின்னு காவல்துறை விளக்கம் அளித்த பிறகு ஒட்டுமொத்த டிவி காரணம் அதை தான் சொன்னானே கண்டி. ஏயா, இதுக்கு முன்பாக நீ வந்து செய்தி ஒளிபரப்பு பண்ணிய அது உண்மையா இல்ல காவல்துறையானது இந்த பிரச்சனையை போதாகரமா வெடித்த பிறகு விளக்கம் அளித்தது அதற்கு பிறகு வந்த செய்தி உண்மையா? எது உண்மைன்னு டிவி காரனே வந்து சொல்லாத போது பயப்படும் போது இந்த அரசாங்கத்தை பார்த்து சாதாரண விவசாயி நான் மட்டும் என்னுடைய கருத்தாக என்ன சொல்ல முடியும்? அதனால அண்ணாமலை அவர்கள் என்ன கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று மட்டும் நாங்கள் பார்க்கலாம். நம்முடைய ஆளுநரை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமாக மத்திய அரசாங்கமானது குடியரசுத் தலைவர் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஆளுநர் அவர்கள். அவருக்கு போதிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக 3 நாளாக நீட்டு விலக்கு மசோதா தொடர்பாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவதூறு கருத்துக்களாக பேசிக்கொண்டே இருந்தார். இதன் காரணமாக அவங்க கட்சிக்காரர்களும் அவங்க கூட்டணி கட்சிக்காரர்களும் வந்து பாத்தீங்கன்னா தவறான வன்முறை செயலில் ஈடுபடுவதற்கு வழிவகுத்து போய்விட்டது, தூண்டி விட்டதே 3 நாளா நம்ம முதலமைச்சர் தான் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆளுநர் மீது இவ்வளோ ஏன் காண்டு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அதாவது நீட்டு விலக்கு மசோதா மட்டும் ஆளுநர் எதிர்ப்புக்கு காரணம் கிடையாது, இங்க இருக்கின்ற தமிழக அமைச்சர்கள் 10 பேரும் ஊழல் புகார்ல சிக்கியிருக்காங்க. இந்த ஊழல் புகார் பற்றி நம்ம ஆளுநர் அவர்கள் தினந்தோறும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றார், உரிய பதில் கிடையாது. அதை மறைப்பதற்காக தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் வந்து நீட்டை ஒரு கேடயமாக பயன்படுத்துகின்றார்கள். இப்படி நீட்டை கேடயமாக பயன்படுத்தித்தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் தர்மபுரம் ஆதீனம் விழாவுக்கு போகின்ற பொழுது இடையில கொடிகளையும் கற்களையும் தண்ணீர் பாட்டிலையும் செருப்புகளையும் வீசி எறிந்திருக்கின்றார்கள். ஆளுநர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உடனடியாக நம்ம உள்துறை அமைச்சர் அவர்கள் சட்ட ஒழுங்கை கையில் எடுக்கணும், இங்க இருக்கின்ற சட்ட ஒழுங்கை சீர்படுத்தணும் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார். ஆளுநர் அவர்களுடைய உயிருக்கே இங்கு அச்சுறுத்தல் என்றால் சாதாரண மக்களுக்கு எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. இந்தாங்க ஊழல் எவ்வளவு பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலும் இட்டு இருக்கின்றாரா? இதுதான் அண்ணாமலை அவர்கள் நம்ம உள்துறை அமைச்சருக்கு எழுதியிருக்கின்ற கடிதத்தினுடைய சாராம்சம். ரெண்டாவது, நம்முடைய ஆளுநருடைய சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி விஸ்வேஸ் விஸ்வாஸ் ராய் அவர்கள் வந்து டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் அளித்திருக்கின்றார். ஆளுநருடைய கான்வாய் செல்லுகின்ற பொழுது அங்கு மன்னியம்பந்தல் VPP காலேஜுக்கு பக்கத்தில் போராட்டக்காரர்கள் நின்றிருந்தார்கள். அந்த போராட்டக்காரர்கள் ஆளுநரை எதிர்த்து கோஷம் எழுப்பினார்கள். பிறகு ஆளுநர் கான்வாய் போகின்ற பொழுது தன் கையில் இருக்கின்ற கொடிகளை வீசி எறிந்தார்கள், கற்களை வீசி எறிந்தார்கள், தண்ணீர் பாட்டுகளை வீசி எறிந்தார்கள், அதோட செருப்பையும் வீசி எறிந்தார்கள். ஆனால் காவல்துறையானது 3 அடுக்கு பாதுகாப்பு விஷயங்களை ஏற்பாடு செய்து அவற்றை தடுத்து நிறுத்தியது. வீசுகின்ற கொடிகளை தன்னுடைய லட்டியின் மூலமாக தடுத்தார்கள். நல் வாய்ப்பாக நம்ம ஆளுநர் கார் மீது எதுவும் விழல,
ஆளுநரும் நானும் தப்பிச்சிட்டோம். அந்த கார்ல நான் முன்னாடி உட்கார்ந்திருந்தேன், ஆளுநர் அவர்கள் பின்னாடி உட்கார்ந்திருந்தார். அதனால் ஆளுநருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் விதமாக அங்க போராட்டக்காரர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்தியன் பீனல் கோட் 124 செக்ஷன் படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் அவர்களுடைய சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி விஸ்வேஸ் பிஸ்வாஸ் ராய் அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கின்றார். இதுக்கு காவல்துறை என்ன சொல்லுது, மன்னியமந்தல் பக்கத்துல விபிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பக்கத்துல தான் போராட்டக்காரர்கள் நின்றிருந்தார்கள். இந்த மாதிரி ஆளுநர் அவர்கள் இந்த பக்கம் பயணம் போகின்றார் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆளுநர் அவர்கள் 9:30 இந்த வழியாகத்தான் போனாரு. ஆனால் காவல்துறையானது ஆளுநர் போகின்ற பொழுது அந்த போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பினார்கள், கொடியை அசைத்தார்கள். ஆனால் நாங்கள் தடுப்பு வச்சு தடுத்திருப்பதன் காரணமாக ஆளுநருடைய கான்வாய் கடந்து சென்ற பிறகுதான் அவர்கள் கொடிகளும் கம்புகளையும் வீசியிருந்தார்கள் என்று ஆளுநர் கார் மீது வந்து எந்தவித தாக்குதலும் தொடுக்கல அப்படின்னு காவல்துறையானது சொல்லுது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்களுடைய சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது போராட்டக்காரர்கள் வந்து அந்த இடத்துல குழுமி இருந்தார்கள், ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்த போறார்கள் என்ற விஷயம் தெரியும். 3 வந்து ஆளுநர் அவர்கள் தர்மபுரம் ஆதீனத்துக்கு வந்தாருன்னா நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு பல அரசியல் கட்சிகளும் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஸோ ஆளுநர் போகின்ற வழியில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிளியர் பண்ணி வைத்திருப்பது காவல்துறை கடமை இல்லையா? அப்போ போராட்டக்காரர்களை கலைத்திருக்கணுமா இல்லையா? போராட்டக்காரர்களை கலைக்காதது யார் தவறு? இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கா இல்லையா? ஆளுநருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆளுநர் அவர்களுடைய பாதுகாப்பு சிறப்பு அதிகாரியே கேள்வி கேட்கிறார். ஸோ அதனால் உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இங்கே திமுக காரங்களுடைய அட்ராசிட்டி நம்மளால் தாங்க முடியல. சாதாரண தொண்டர் என் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க, யோ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்கணுமா, பதவி விலகணுமா, உள்துறை அமைச்சகம் இங்கே இருக்கின்ற சட்டம் ஒழுங்காக கையில் எடுக்கணுமா, அதனால் ஆட்சி கலைஞ்சு விடும் நீ நினைக்கிறியா? ஒருபோதும் கலையாது. உனக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா, மோடி அவர்கள் பஞ்சாபுக்கு போனார், விவசாயிகள் என்று போர்வியில் பஞ்சாப் காங்கிரஸ்காரங்க ஆப்பு வச்சாங்க மோடிக்கு. அப்போ மோடி என்ன பண்ணிட்டார்? ஒன்றும் பண்ணல இல்லையா, மூடிக்கிட்டு போ, அதனால் இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னையா நீங்கள் அரசாங்க அலுவலர்கள் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் விட்டு விட்டு போய் தர்மபுரம் ஆதீனத்தில் கொடியசைத்து அங்கே இருக்கிற ரத யாத்திரையை தொடங்கி வைப்பாராம், நாங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கணுமா? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டு அவர் எங்கே போனாலும் ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே மொழி, ஒரே இனம் இப்படியே பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை விதைப்பதற்கு அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு ஆளுநர் தேவையா? அதனால் இதெல்லாம் வேலைக்காகாது, இங்கே ஏமாத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, யாரை மிரட்டுறீங்க அப்படி என்று சாதாரணமாக என்னிடம் பழகின்ற நண்பர்கள் திமுக நண்பர்கள் இந்த அளவுக்கு காண்டாயிருக்காங்க. ஆளுநர் கூட போன பாதுகாப்பு அதிகாரியே வந்து தாக்குதல் நடந்தது என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார், டிஜிபியிடம் புகார் அளித்திருக்கின்றார். ஆனால் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களுடைய கான்வாயானது கடந்து சென்ற பிறகுதான் அவங்க எல்லோரும் தாக்குதல் தொடுத்தார்கள், ஐயோ ஆளுநர் அவர்களுடைய கவனத்தை எங்களால் ஈர்க்க முடியலையே, காவல்துறை தடுத்துச்சு அப்படின்னு காவல்துறை மீது தான் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் தொடுத்தார்கள், அதற்கு பிறகுதான் வீசி எறிந்தார்கள் என்று சொல்றாங்க. அப்போ யார் சொல்றது உண்மை? கவர்னருடைய சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி சொல்றாரு, அது உண்மையா இல்ல காவல்துறை சொல்றது உண்மையா இல்ல ஊடகம் இதற்கு முன்பாக ஆளுநர் கார் மீது கொடிகளை வீசி இருந்தார்கள் என்று சொன்னாங்க அது உண்மையா, அல்லது காவல்துறை விளக்கம் அளித்த பிறகு மீண்டும் ஊடகம் மாற்றி பேசியது அது உண்மையா, எது உண்மை? இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடுகள் எல்லாம் எங்க நடக்கிறதோ அதையெல்லாம் கவனத்துக்கு வந்தவுடனே மத்திய உள்துறை அமைச்சகமானது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் சத்தியமா இந்த மாதிரி தொண்டர்களும் பேச மாட்டாங்க, கட்சிக்காரங்களும் பேச மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு சட்டப்பேரவையில் கண்டிப்பாக எதிர்கட்சிகள் இதை பற்றியான கேள்விகளை எழுப்பலாம், அதற்கு முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் தரலாம். ஆனால் திமுக தொண்டனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஆண்டாண்டு காலமாகவே அவங்க அடிமையாக இருந்து பழக்கப்பட்டுட்டாங்க. தான் அடிமையாக இருப்பதையே வந்து பெருமையாக பேசக்கூடியவர்கள் திமுகக்காரங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம போய் ஏதாவது கருத்து தெரிந்தால் பேஜாராப்படும். சரி வாங்க அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிகாரம் அதிகம், யார் உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள், யார் யாரை பேச்சு கேட்டு செயல்படணும் அப்படி போயிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் அதிகம் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்றார். அப்படிலாம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது அவங்கவுங்களுக்கு என்று ஒரு அதிகாரத்தை வழங்கியிருக்குது அவங்கவுங்க வேலைகளுக்காக. அதே மாதிரி நம்ம ஆளுநர் அவர்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஒரு அதிகாரம் வழங்கியிருக்குது அவருடைய வேலைக்காக. ஸோ அவங்கவுங்க வேலைக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். இதில் யார் பெரியவங்க, யார் சின்னவங்க, யார் உயர்ந்தவங்க, யார் தாழ்ந்தவங்க என்று விவாதத்துக்கு இடமே கிடையாது. இப்போ ஆளுநர் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்படலை அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர்கள் நினைத்தார் என்றால் நீதிமன்றத்துக்கு போகலாமே, ஆளுநரை கேள்வி கேட்கலாமே, மத்திய அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா, அவர் இந்திய அரசியலமைப்படி செயல்படலப்பா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை வாங்கி கொடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்
இந்த மசோதா ஏற்றிருக்குது, ஆளுநர் அவர்களை கையெழுத்து போடணும் என்று நிர்பந்திப்பது எந்த விதத்தில் ஒரு நியாயம்? அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படிதான் அவர் வேலை பார்க்கிறார். யாருடைய நிர்பந்தத்துக்கும் அவர் அடிபணிய மாட்டார், அவருக்கு சட்டம் தெரியும். அதனால் இந்த மோதல் போக்கே வேண்டாம். இப்படி மோதல் போக்கு இருந்தால் பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தான் அப்படின்னு கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஸோ ஆளுநர் அவர்கள் இன்னைக்கு டெல்லி போயிருக்கின்றார். அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகமானது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த தருணத்தில் நேரடியாக ஆளுநர் அவர்களை அழைத்திருப்பதன் மூலமாக நிலுவையில் இருக்கின்ற 11 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்காக உள்துறை அமைச்சகமானது ஆளுநர் அவர்களுக்கு வழிகாட்டுமா, அல்லது இந்த தாக்குதல் தொடர்பாக வந்து கருத்தை கேட்பார்களா, அதன் மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கு என்ன நெருக்கடி வரும், இப்படியெல்லாம் நமக்கு இன்னும் எந்த ஒரு தகவலும் இல்லை. பரவாயில்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏனென்று கேட்டீங்கன்னா அடித்தட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்றுதான் நம்புறான். ஆனால் அதை மீறி போராட்டக்காரர்கள் ஐயோயோ எங்கள் சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கின்றார், எங்கள் கொள்கைக்கு எதிராக இருக்கின்றார், இங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் வரக்கூடாது, நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு இன்னொருத்தர் மீது திணிக்கின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுவது கிடையாது அப்படின்னு அரசியல்வர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதிகாரமிக்க ஆளுநர் அவர்களுக்கே வந்து இங்கே போராட்டக்காரர்கள் கட்டளையிட்டு இதை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சாதாரண மக்களுடைய உரிமையை இவங்க எந்த அளவுக்கு மதிப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அதனால தான் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, உடனடியாக உள்துறை அமைச்சகமானது கையில் எடுக்கணும், ஊழல் பெருகி போயிருக்குது என்று சொல்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்தில் என்ன மாற்றம் வரப்போகிறது என்று. நீங்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்தையும் தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.